മാർക്ക് എഴുതിന സുവിശേഷം 8:34 പിൻപു അവർ ജനങ്ങളെയും തമ്മുടെ സീസറുകളെയും തമ്മിടത്തിൽ അഴൈത്ത് ഒരുവൻ എൻ പിന്നെ വര വരുമ്പിനാൽ അവൻ തന്നെത്താൻ വെറുത്ത് തൻ ശിലുവയെ എടുത്തുകൊണ്ട് തന്നെ പിൻപറ്റ കടവൻ. ഹാലലൂയ. ആണ്ടവർ തന്നുടേ ഷീഡറുകളെയും യാർ യാരെ അഴൈത്താറാം? മുതൽ വസനം, ജനങ്ങളെയും തന്നുടേ ഷീഡറുകളെയും തമ്മിടത്തിൽ അഴൈത്ത് അവർ ചൊല്ലുകാർ, ഒരുവൻ என்னை பின்பற்ற விரும்பினால், கேள்விக்குறி, விரும்பினால் அவன் தன்னை தானே வெறுத்து சிலுவை எடுத்துக்கொண்டு அவன் என்னை பின்பற்ற கடவன் அப்படி என்று ஆண்டவர் சொல்கிறார். ஆண்டவர் அழைத்தது யாரே? தன்னுடைய சீடர்களையும் சனங்களையும். இப்ப நானும் நீங்களும் யாருடையவர்கள்? தேவனுடைய சீடர்கள். இப்ப தேவன் தன்னுடைய வீட்டை அழைத்து வைத்து தேவன் பேசிக் கொண்டிருக்கிறார். தேவன் சொல்லுகிறார், என்னை ஒருவன் பின்பற்ற விரும்பினால் அவன் தன்னுடைய சிலுவையை எடுத்துக்கொண்டு அவன் என்னை பின்பற்ற கடவன். ஹாலேலூயா. சிலுவை என்னவா? நம்முடைய வாழ்க்கையில் வருகிற பாடுகள், நம்முடைய வாழ்க்கையில் வருகிற காரியங்கள், தேவனிடத்தில் சேரும்படியாக நாங்கள் விரும்பும்போது, உற்சாகமாக ஜெபிக்கும்போது, தேவனிடத்தில் ஆலயத்துக்கு போக விரும்பும்போது வருகிற தடைகள், தேவனிடத்தில் சேர விடாதபடிக்கு வருகிற பாடுகள், பற்றாக்குறைகள், தேவனிடத்திலே அன்பு வைத்து எங்களுடைய வாயினாலே அவரை புகழ விடாதபடிக்கு வார்த்தைகளை தொடர் செய்கிற பாரங்கள், இதுகள் எல்லாம் நம்மளை சூழ்ந்து வரும்போது தேவனிடத்திலே நாங்கள் சேர முடியாது. அதனால தான் அவர் சொல்கிறார், முதலாவது நீ உன்னை வருக்க வேண்டும். அதாவது என்னை சேர விடாதபடிக்கு உன்னுடைய வாழ்க்கையில் வருகிற காரியங்கள் எதுவாக இருந்தாலும் அதை நீ வெறுக்க வேண்டும். ஹல்லேலூயா. அதை வெறுத்து என்னை நீ நேசிக்க வேண்டும். அவர் சொன்னார், ஒருவனை நீ வெறுத்து ஒருவனை நேசிக்க வேண்டும். அப்படி என்றால் உன்னுடைய வாழ்க்கையில் வருகிற பாடுகள் எல்லாவற்றையும் நீ வெறுக்க வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. இன்னொரு வசனம் சொல்கிறது, சீ என்று நீ வெறுக்க வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. அதனாலே ஆண்டவர் சொல்கிறார், உன்னுடைய சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவுது அப்படின்னு சொல்கிறார். அதுதான் அந்த சிலுவை. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருந்தபோது அவர் அனுதினமும் இரவிலே விழித்திருந்து ஜெபம் பண்ணுவார் என்று வேதம் சொல்கிறார். அவர் காலையிலே ஊழியத்துக்கு புறப்படுவார். காலையிலே ஊழியத்துக்கு புறப்பட்டு அவர் சாயந்தரம் வருகிற அந்த இடப்பட்ட நேரங்களில் அவர் சந்திக்கிற மோசமான வார்த்தைகள் அவருடைய காதுக்கு வரும்போது அவருக்கு இருதயத்துக்கு வேதனையாக இருக்கும். அவர் நன்மை செய்யும்படியாக சுற்றி திரிந்தார் என்று வேதம் சொல்கிறது. சனங்களுக்கு அவர் நன்மை செய்யும் போது அவரை புறக்கணிக்கிறவர்கள் அவரை கேவலமாக பேசுகிறதை அவருடைய காதினாலே அவர் கேட்கிறார். எவ்வளவோ பாடுகளை அவர் சுமக்கிறார். அவரை கொலை செய்யும்படியாக தேடுகிறார்கள். என்ன அவர் நன்மை செய்யும்படியாக? ஆனால் அவருடைய நோக்கமெல்லாம் என்ன இருந்தது? அவர் எதற்காக இந்த பூமிக்கு அவர் அனுப்பப்பட்டாரோ அதை செய்து முடித்து தான் பிதாவிடத்தில் போக வேண்டும் என்றது அவர் விருப்பமாக இருந்தது, தெரிந்திருந்தது. அதனாலே அவர் அந்த சிலுவையை அவர் சுமக்க வேண்டியிருந்தது. என்ன சிலுவையாம்? மனிதர்கள் கொண்டு வருகிற பாடுகள் வேதனைகள் மத்தியிலும் மனிதர்களுக்காக நன்மை செய்ய அவர் வந்திருந்தும் அவரை தெய்வம் என்று அறியாத விருப்பம் இல்லாத மனிதர்கள் நடுவில் அவர் எல்லா குற்ற காரியங்களையும் அவர் ஏற்றுக்கொண்டு அவர்களுக்காக பரிதவித்து ஜெபம் பண்ணி அவர்களுக்காக நன்மையானவைகளை அவர் செய்தார். ஹாலேலூயா. அப்படித்தான் இந்த நாட்களில் நாங்களும் இருக்கிறோம். மனிதர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். மனிதர் எங்களிடத்திலே வந்து தேவனை காண வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். தேவன் இயேசு எங்களோட உள்ளத்தில் இருக்கிறபடினால அந்த பாடுகளை நாங்கள் சுமந்து கொண்டு ஜனங்களுக்கு நன்மை செய்ய விரும்புகிறோம். ஆனால் அதே ஜனங்களினால் நமக்கு பாடுகள் வருகிறதை நாங்கள் பார்க்கிறோம். ஆனாலும் வேதம் சொல்கிறது, அவன் தன்னைத்தானே வெறுத்து, வருகிற பாடுகள் எதுவாக இருந்தாலும் அதை அவன் வெறுத்து தேவனிடத்தில் போக விடாதபடிக்கு அந்த பாரமான வார்த்தைகள் செய்கைகள் நம்முடைய உள்ளத்திலே கண்ணுக்கு முன்னதாக நிற்கும் போது தேவனை சேரப்படாதபடிக்கு அது தடையாக இருந்தால் அதை நீ வெறுக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்கிறார். மாமிச காரியங்களை நீ வெறுக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஏனென்றால் என்னை காண விடாதபடிக்கும் என்னிடத்திலே நீ வந்து நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளாத படிக்கும் அதை தடை செய்கிற எந்த காரியம் இருந்தாலும் அதை நீ முதல் அது வெறுத்துடு என்று சொல்லப்படுது. என்னை நீ நேசி என்று என் ஆண்டவர் சொல்கிறார். அதனாலே ஆண்டவர் இயேசு பூமியில் இருந்தபோது என்னையும் உங்களையும் அதிகமாய் நேசித்ததினால அவர் பூமியிலே அந்த 3.5 வருஷங்கள் இருந்து நமக்காகப்பட்ட பாடுகள் வேதனைகள் எல்லாவற்றையும் அவர் ஒன்றும் கூட பொருட்படுத்தாமல் அதை அவர் சகித்தவராக நமக்காக பாடுபட்டவராக கடைசியில் அவர் சொன்னபடியே
அவன் தன்னை தானே வருத்து தனக்கென்று வாழாதபடிக்கு மனுஷர்களுக்காக வாழ்ந்து தேவனுடைய விருப்பப்படி வாழ்ந்து தேவனுடைய ராஜ்யத்திலே சேரும்படியாக அவன் வாழ வேண்டும் என்று சொன்னார். அதையே அவர் வாழ்ந்து காண்பித்தார் என்று நாங்கள் பார்க்கிறோம். வாழ்ந்து காண்பித்து எல்லாருடைய பாடுகள் வேதனைகள் துக்கங்கள் எல்லாவற்றையும் அவர் எங்கே சுமந்தாராம்? சிலுவையிலே சுமந்தார். ஹல்லேலூயா. வேதத்திலே சொல்லப்படுகிறது, அவர் தன்னுடைய சிலுவையை சுமந்து கொண்டு கொல்கதாவுக்கு அவர் போனார் என்று சொல்லப்படுது. அங்கதான் பினிஷிங், அங்கதான் அவர் முடித்தார். அதே போலதான் இந்த பூமியில ஆண்டவர் எனக்கும் உங்களுக்கும் நீண்ட ஆயுசுகளை கொடுத்திருக்கிறார். அவர் எங்களுக்கு வாழ்க்கையின் எல்லையை குறித்திருக்கிறார். அந்த நாள் வரைக்கும் இந்த பூமியில நாங்கள் வாழ வேண்டும் என்று சகல நன்மைகளையும் என் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். அதனாலே ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்கு ஒரு ராஜ்யம் உண்டு, அந்த இடத்திலே நான் போய் சேர்ந்தது போல நீயும் வந்து சேரும்படியாக உனக்கு ஒரு ராஜ்யம் உண்டு. அதுக்கு நீ போறதுக்கு ஒரே ஒரு வழி, எல்லாவற்றையும் நீ வெறுத்து என்னை நீ நேசித்து எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில வருகிற எல்லா பாடுகள் வேதனைகள் துக்கங்கள் அவமானங்கள் எல்லாவற்றையும் நீ சகித்து உனக்கு கொடுக்கப்பட்ட அந்த சிலுவையை எடுத்துக்கொண்டு நீ என்னை பின்பற்றி வர வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். எங்களுடைய சிலுவைகள் என்னவாம்? அன்றாட நம்முடைய வாழ்க்கையில வருகிற பாடுகள் வேதனைகள் என்று நாங்கள் பார்க்கிறோம். அதை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற வேண்டும். அதனால நான் இன்றைக்கு எனக்கு பாடு இருக்கிறது, வேதனை இருக்கிறது, எனக்கு தேவைகள் இருக்கிறது, நான் சபைக்கு போக மாட்டேன், ஆண்டவரை துதிக்க மாட்டேன், ஆண்டவரை ஆராதிக்க மாட்டேன் அப்படி என்று சொல்லும் போது எங்களுக்கு அந்த சுமை என்ன செய்கிறதான்? தேவனை விட்டு நம்ம பிரிக்கிறது என்று சொல்லப்படுது. அதனால தான் அவர் சொல்கிறார், என்னை ஒருவன் பின்பற்ற விரும்பினால், என்னை நேசிக்க ஒருவன் விரும்பினால் அவன் அனுதினமும் தன்னுடைய சிலுவையை எடுத்துக்கொண்டு பின்பற்ற கடவன் என்று ஆண்டவர் சொன்னார். ஹல்லேலூயா. அப்ப அதனால தேவனுடைய பிள்ளைகளாகிய நாங்கள் அவருக்கு சீடராக நாங்கள் இந்த இடத்தில் இருக்கிறோம், அவரை ஆராதிக்கிறோம். எல்லா பாடுகள் மத்தியிலும் அவரை காணும்படியாக நாங்கள் விரைந்தோட வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. லூக்கா எழுதின சுவிசேஷம் 9:23. பின்பு அவர் எல்லாரையும் நோக்கி, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை அனுதினமும் எடுத்துக்கொண்டு தன்னை பின்பற்ற கடவன். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால், என்னுடைய அன்பை விரும்பி என்னிடத்திலே வர விரும்பினால், எனக்கு ஒரு தேவன் உண்டு, அவருடைய ராஜ்யத்தில் எனக்கு ஒரு வீடு உண்டு, அவருடைய பாதத்தில் எனக்கு ஒரு சமாதானம் உண்டு, அவர் எனக்காக பாடுகள் பட்டு சகலதையும் அவர் சுமந்து கொண்டு எனக்கு இந்த பூமியில ஒரு விடுதலையை தந்திருக்கிறார், அதே போல இந்த வாழ்க்கையில வருகிற எல்லா பாடுகளிலும் நான் விடுதலை ஆகி என் தேவனை துதித்து ஆராதித்து அவரிடத்திலே சேர வேண்டும் என்று சொல்லி விருப்பம் உள்ளவன் அன்னு தினமும் என்று சொல்லப்படுகிறது. ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு செகண்ட், ஒவ்வொரு வினாடி அவரை பின்பற்ற அவன் வர வேண்டும் தன்னுடைய சிலுவையை கொண்டு என்று சொல்லப்படுகிறது. ஹல்லேலூயா. இன்றைக்கு எனக்கு வேதனையா இருக்கிறது, இன்றைக்கு நான் சேர்த்துக்க போக மாட்டேன், இன்றைக்கு எனக்கு பிரச்சனையா இருக்கிறது, நான் செபிக்க மாட்டேன் என்று சொல்லுவது நம்முடைய சிலுவையை நாமளே வைத்திருக்கிறது என்று பார்க்கிறோம். ஆண்டவர் சொல்லுவார், என்ன பாடுகள் வந்தாலும் நீ என்ன நேசி. ஹல்லேலூயா. என்ன பாடுகள் வந்தால், மரியாள் சொன்னார், என் ஆண்டவரே நீர் இங்கே இருந்திருந்தால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான். ஹல்லேலூயா. அந்த ஒரு வார்த்தை ஆண்டவர் கேட்டபோது வேதம் சொல்லுகிறது, கண்ணீர் வடித்தார். ஹல்லேலூயா. என்னுடைய பாடுகள் வேதனைகள் தேவனை விட்டு பிரிக்கிற சூழ்நிலைகள் வரும்போதெல்லாம் என் தேவன் என்னோடு இருந்தார், நான் இருந்தால் அவரோட நான் சுகமாயிருப்பேன் என்ற வார்த்தை எப்பொழுது நமக்குள்ள இருக்க வேண்டும், அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் நம்மளை பூரணமான இடத்திலே வைப்பார். ஹல்லேலூயா. அதனாலதான் அவர் சொல்லுகிற, அன்னு தினமும் நீ உன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா அப்படின்னு சொல்லுகிறார். ஒவ்வொரு நாளும் பாடில்லாத மனிதர்கள் இல்லை. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கே பாடு இருந்தது என்றால் நானும் நீங்களும் மாத்திரம். ஆண்டவர் சொன்னார், உலகம் உங்களை பகைக்கிறதுக்கு முன்னதாக என்னை அந்த உலகம் பகைத்ததென்று நீங்கள் எண்ணுங்கள் என்று சொன்னார். ஏனென்றால் எங்களை அவர் சேர்க்கும்படியாக, ராஜ்யத்திலே கொண்டு விடும்படியாக அவர் தான் முதலாவது அந்த பாடுகளை ஏற்றுக்கொண்டார், அவர் தான் அந்த சிலுவையை சுமந்தார். அதனால தான் அவர் சொல்லுகிறார், இந்த உலகம் அதாவது இந்த மக்கள், நீங்கள் வாழுகிற இந்த பட்டணத்தில் கிராமத்தில் இந்த மக்கள் உங்களை எதிர்த்து வரும்போது, அவர்கள் உங்களுக்கு நன்மையை செய்யாமல் தீமையை கொண்டு வரும்போது, அது பாடுகளாக இருந்து என்னிடத்தில் சேரப்படாத தடைகள் வரும்போது நீங்கள் நினைக்க வேண்டியதெல்லாம் என் ஆண்டவருக்கு இவர்கள் அதை செய்தார்களே. ஹல்லேலூயா. அதனால எனக்கு இது பாடல்ல, என்னுடைய வாழ்க்கையில நான் என்ன பாடுகள் வேதனைகள் வந்தாலும் அதை நான் எடுத்துக்கொண்டு நான் அவருக்கு பின் செல்லுவேன். ஹல்லேலூயா.
நாங்கள் எங்களை மனிதர்கள் இழுத்து விழுத்து நினைக்கும் போது, எங்களுக்கு பிரச்சனைகளை கொண்டு வரும்போது, தேவனிடத்தில் சேர விடாத பிடிக்கும், தேவன்தருகிற நன்மைகளை பெற்றுக்கொள்ள விடாத பிடிக்கும், தேவன்தருகிற சுகத்தை நாங்கள் அனுபவிக்க விடாத பிடிக்கும், மனிதர்கள் எங்களை சுற்றி அவர்கள் எங்களை அமுக்க வரும்போதெல்லாம் நாங்கள் அதை எடுத்துக்கொண்டு பரவாயில்ல உன்னை நான் நேசிக்கிறேன், வந்து கொண்டு நான் போக வேண்டிய தூரம் அதிகமாக இருக்கிறது, தேவன் என்னை வர சொல்லிக்க நான் அவரிடத்துல போகிறேன் என்று போய்கொண்டே இருக்க வேண்டிய. ஹாலேலூயா. அப்படிதான் ஆண்டவர் சொன்னார், தேவன் நேசு இந்த பூமியில இருந்த போது எல்லாரும் அவரே தேவனுடைய திட்டத்தை செய்ய விடாதபடி. ஈவன் பேதுரு, அவர் பக்கத்துல இருந்து பேதுரு சொன்னார், நீர் சிலுவை மரத்துக்கு போறதை நான் அனுமதிக்க மாட்டேன் என்று சொன்னார். அவர் அவ்வளவு நேசிக்கிறவர். அப்படி இருக்கும்போது ஆண்டவர் என்று சொன்னார், நீ அப்பால போ. பேதுரு அவர் நேசித்தார், பேதுருக்குள்ள வந்த ஆவிய அப்பால போ. அதே போல நம்மளை நொறுக்க இணைக்க அமுக்க வருகிறவர்களை பார்த்து நேசித்துக் கொண்டு அவர்களுக்குள்ள இருந்து கிரியை செய்யற ஆவிகளை கடிந்து கொண்டு நாங்கள் தேவனை நோக்கி போக வேண்டும். ஹல்லேலூயா. அதனால தான் நம்ம சொன்னா, அனுதினமும் நீ உன் சிலுவையை தூக்கி கொண்டு நீ என்னை பின்பற்ற கடவுளே, என்னை நேசிக்க கடவுளே, அவரை நாங்கள் நேசிக்க வேண்டும். அவரை நேசிக்க 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 நான் சொன்ன கற்பால உருகும், அந்த கற்பாறை உருகும், அந்த கற்பாறை இல்லாமல் போயிடும். தேவன் எங்களோட வீட்டில் தண்ணீராய் நிரப்ப செய்வாராக, ஆசீர்வாதத்தினாலே நிரப்ப செய்வாராக, அவரை காணுகிற வரைக்கும் உங்களோட இருதயம் சந்தோஷத்தினால இருக்க செய்வாராக. ஹல்லேலூயா. வேதக்காரர், அதாவது தேவனை நேசிக்கிறவர்களுடைய ரகசியமே ஜீவ தண்ணீர் ஓடுகிறது என்று வேதம் சொல்கிறார். அவருடைய ஆவியானவர் நமக்குள்ளே இருந்து அவரை நேசிக்க நேசிக்க ஜீவ தண்ணீர் ஓடுமா? அப்படின்னா அன்பு பொங்கி வரும், அவர் மேலே அன்பு பொங்கி வரும், அவர் மேலே நேசம் வரும். அவர் மேலே நேசம் வரும்போது எங்களை சுற்றி இருக்கிறவர் மேலே எங்களுக்கு எந்த பகையும் வராது. அவர்கள் ஆறுதான் எங்களை அமுக்க நினைத்தாலும் நொறுக்க நினைத்தாலும் அவர்கள் மேலே எங்களுக்கு எந்த உறுப்பும் வராது. இவன் மாறாக அவர்களை ஹலோ ஹவாயோ என்று போகத்தான் எங்களுக்கு விருப்பம். காரணம் என்ன? எங்களுக்குள்ளே ஜீவ தண்ணீர் ஓடுகிறதுனால, அவர் நமக்குள்ளே இருக்கிறதுனால, அன்னதினமும் நாங்கள் எல்லா பாடுகள் மத்தியிலும் அவரை தேடிக்கொண்டு வரும்போது, அவர் நமக்குள்ளே ஊற்றாய் பெருக்கெடுத்து வரும்போது, யாரை பார்த்தாலும் நமக்கு சமாதானம். யூதர்களை நீங்க பார்த்தீங்கள், உலகமே அவர்களை அழிக்க முடியாத திரண்டிருக்கும் போது அவர்கள் செல்லுவார்கள், சாலோ உங்களுக்கு சமாதானம் அப்படின்னு சொல்வார்கள் அவர்கள். ஏனென்றால் தேவன் நம்மோடு. தாவீதராஜா ஒரு கட்டத்துல அவர் நடந்து போகும்போது மனிதர்கள் எல்லாம் அவரை வேதனைப்படுத்தி துக்கப்படுத்தி அவரை அடித்து நொறுக்கினார். அந்த நேரத்தில் பார்த்து தாவீதராஜா சொல்லுவார், கர்த்தர் என்னோடு இல்லாதிருந்தா எப்போ என்னை இந்த மனுஷர்கள் சாப்பிடுவார்கள், கர்த்தர் இருந்தபடினால நான் இருக்கிறேன் என்று சொன்னார். அதனாலதான் தாவீதராஜா சொன்னார், அந்த உள்ளத்துக்குள்ள இருந்து பெருக்கெடுக்கிற பரிசுத்த ஆவியானவரை தாவீதராஜா சொன்னார், ஆண்டவரே நீர் என்ன வேணுமானாலும், 40 வருஷம் இந்த அரசாட்சியில நீர் தந்த ஆசீர்வாதங்கள் என்ன வேணுமானாலும் என்னிடத்துல இருந்து எடுத்துக்கொள்ளும், ஆனால் எனக்குள்ள இருந்து ஊறுகிற அந்த ஜீவ ஊற்றான பரிசுத்த ஆவியானவரை மட்டும் என்ன விட்டு எடுத்து போடாதே. ஏனென்றால் உம்மோடு நான் சேர்ந்திருக்க வேண்டும், உம்மோடு நான் இருக்கும் போதுதான் எல்லா பாடுகளையும் சுமந்து கொண்டு எனக்கு நீர் கொடுத்த அந்த சிலுவையை கொண்டு நான் உம்மிடத்தில் வரலாம் என்பதாக தாவீதராஜா சொல்லுகிறார். அப்ப அதனால தேவனுடைய பிள்ளைகளாகிய நாங்கள் தேவன் அழைத்த அழைப்பு பரிசுத்தமான அழைப்பு. என்னையும் உங்களையும் அழைத்தவர் என்னை போல உங்களை போல ஒரு சாதாரண மனிதன் அல்ல, அவர் 100% தெய்வம். அவர் நமக்காக 100% பரிசுத்தராய் இந்த பூமியில இருந்தார். அவர் தான் நம்மை அழைத்தவர், அவர் தான் வாக்கு கொடுத்தவர். நீங்கள் ஒவ்வொரு நாளும் வருகிற பிரச்சனைகள் சோதனைகளில் இருந்து நீங்கள் தப்பும்படியாக உங்களுடைய எல்லா பாடங்களோடும் நடந்து என்னை நோக்கி பாருங்கள் என்று சொன்னார். என்னென்று சொன்னார், நீங்கள் என்னுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி வாருங்கள். அவருடைய அடிச்சுவடு என்னவா? எல்லா மனிதர்களும் அவரை புறக்கணிக்கும் போது தேவன் சொன்னதை செய்து முடிக்க முடியாத தன்னுடைய சிலுவையை சுமந்து கொண்டு கொள்கதாவுக்கு போனார். அந்த அடிச்சுவடுகளை நீங்கள் சுமந்து வாருங்கள் என்று சொன்னார். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளாக நாங்கள் எப்பொழுதும் தேவனை நேசிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. நான் உங்களை நேசிக்கும் போது நீங்கள் என்னை நேசிக்கவில்லை என்றால் நான் உங்களை நேசிக்கிறதுல என்ன பயன் உண்டு? உதாரணம், அதுதான் ஒண்ணுமில்லை. அப்ப நாங்கள் 1-to-1 நாங்கள் நேசிக்க வேண்டும். பாடுகள் பிரச்சனைகள் வரும்போது தேவனை நேசிக்காமல் நல்லா சந்தோஷமா இருக்கும்போது தேவனை நேசிக்கிறதால எந்த பயனும் இல்லை. பாடுகள் பிரச்சனைகள் வரும்போது நாங்கள் தேவனை நேசிக்கவேன், ஏனென்றால் அதுதான் எங்களுடைய பங்கு. ஹல்லேலூயா. பாடுகள் நம்மை தேவனை விட்டு பிரிக்கக்கூடாது, சந்தோஷங்கள் நம்மளை தேவனை விட்டு பிரிக்கக்கூடாது. நாங்கள்
பணம் இல்லை, பொருள் இல்லை என்று நாங்கள் முறுமுறுத்துக் கொண்டிருப்போம். திடீரென்று எங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம், பணங்கள் எல்லாம் வரும். அந்த சந்தோஷத்தில் கூட நாங்கள் தேவனை மறந்து போயிருக்கோம். இந்த பணங்கள் வந்து ஆசீர்வாதங்கள் வந்த உடனே தந்த ஊற்றுக்கனே நாங்கள் மறந்து போயிருவோம். அப்படியும் இருக்கிறது. அதனால நாங்கள் சரிவர நியூட்ரலா நிற்கணும். நின்று கத்தரை நிதானித்து எங்களுடைய வாழ்க்கையில் வருகிற எல்லா பாடுகள், பிரச்சனைகள், சந்தோஷங்களிலும் தேவனையே நாங்கள் தேட வேண்டும். ஆலேலூயா. அந்த சிலுவை எப்பொழுதும் எங்களுக்கு முன்னதாக இருக்க வேண்டும். ஏனென்றால் அந்த சிலுவையில் தான் ஆண்டவர் கொன்று எல்லாவற்றையும் முடித்தார். அதே போல நாங்களும் எங்களுடைய வாழ்க்கை கொடுக்கப்பட்ட நாட்களில் இந்த பாடான பாரமான வாழ்க்கைகளை சிலுவையில் தான் நாங்கள் முடிக்க வேண்டும். முடிக்கும்போது தான் எங்களுக்கு பூர்ண சமாதானத்தோடு தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே நாங்கள் நுழைய முடியும் என்று வேதம் சொல்லுகிறார்.